கூட்டுராட்சி மன்ற தேர்தலினால் எதையுமே சாதிக்க முடியாது எனில் பாராளுமன்ற தேர்தலை நடத்தவும் ரவுஹக்கீம் தெரிவிப்பு. ஆட்சி மாற்றம் தேவையானால் நாடாளுமன்ற தேர்தலினாலேயே முடியும் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி நாடாளுமன்றத்தையாவது உடனடியாக கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹக்கீம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூரில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறினார். ஆணைக்குழு இன்று கூடி தேதி அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு இப்ப 9ஆம் தேதி அறிவிப்போம் என்று சொல்கிறார். இன்று உயர்நீதிமன்றம் திரைசேறு செயலாளருக்கு தேர்தலுக்கான நிதி வழங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. அதுக்கிடையில் ஜனாதிபதி சொல்கிறார் அது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு விஷயம் நடக்க மாட்டேச்சு, ஆட்சி மாற்றம் தேவை என்றால் ஒரு பாராளுமன்ற தேர்தலாம் நடத்த வேண்டும். எனவே நாங்கள் அவருக்கு சவால் விட விரும்புகிறோம், அப்ப பாராளுமன்றத்தை நடத்துங்க. பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கு பாராளுமன்றம் மக்கள் ஆணை இல்லாத ஒரு பாராளுமன்றம். இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கொடுத்த மக்கள் ஆணையை காலிமுகத்திடல் போராட்டத்தோடு மக்கள் மீறப்பட்டு விட்டார்கள் என்பது உலகறிந்த உண்மை. இந்த கும்பலின் தயவில் இருந்து கொண்டு ஜனாதிபதி இன்னும் இன்னும் ஆட்சி மாற்றம் பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம்தான் வர முடியும் என்று சவால் விட்டுக் கொண்டு பேசுவதை விடவும். இந்த அவருக்கு இப்ப என்னென்னா ஆப்பிழுத்த குரங்கின் நிலைமை. என்ன செய்யலாம்? முந்தின நாள் ஜேவிபி நடத்தின, 2 நாளைக்கு முன் ஜேவிபி நடத்தின போராட்டத்தில் ஒருவர் உயிரிழக்கின்ற நிலவரம் இருந்த ஒரு அமைச்சகர் உயிரிழந்த பின்னணி, ஆத்திரம் இன்னும் கூடி வருகிற ஒரு நிலவரம், நாடு முழுக்க வேலை நிறுத்தங்கள் என்று ஸ்தம்பித நிலைக்கு நாடு போய்கொண்டிருக்கிற அபாயம், இவற்றுக்கு மத்தியில் உலக நாணய நிதியம் இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்காக அவர்களுடைய கொடுப்பனவுகளை மார்ச் மாதம் நடுப்பகுதியில் தரலாம் தரப்போகிறது என்று பேசிக் கொண்டு அழைக்கிறோடு இதுவரையும் காசு வந்ததாக காணல. இப்படியான ஒரு நிலவரத்தில் ஜனாதிபதி தொடர்ந்தும் எடுத்ததற்கெல்லாம் பின்னால் இருந்து கொண்டு இந்த தேர்தல் நடக்கப்பட அண்டத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கிறார். முதலாவது பொது நிர்வாக உள்நாட்டமைச்சின் செயலாளர் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பினார். தேர்தல் கட்டுப்பணம் ஒத்துணை வாங்கப்படாது, அனுப்பின பிறகுதான் தெரியும் அவருக்கு அதுக்கு உரிமை இல்லை என்ற விஷயம். என்றால் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள்தான் தெரிவத்தாட்சி அலுவலராக இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு நியமிக்கப்பட்டாலும் 2 பதவியும் வித்தியாசம். தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற பதவியில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கடிதம் அனுப்பியிலான விஷயம் அவருக்கு பிறகுதான் தெரியும். உடனே கடிதத்தை வாபஸ் வாங்கிட்டார். என்னென்னா அது தனக்கு செய்யலாவிலே செஞ்சு போட்டேன் என்ற பிரச்சனை. ஆனால் பின்னால் இருந்தது இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தின் தலைவராக இருக்கிற ஜனாதிபதி தான் என்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தா தேர்தல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்காக அரச அச்சகத்துக்கு கொடுப்பனவு தர வேணும், முழுக்க தராட்டி நாங்கள் அச்சிடலாம் என்று
கவர்னமெண்ட் பிரிண்டர் சொல்றான். $400 மில்லியன் தான் கொடுக்கலாம், மிச்சத்தை கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. முதல்ல ஒரு 100 மில்லியன், அதுக்கு பிறகு மிச்சத்தை பிரகதாரம் என்று திரை சேரி சொன்ன உடனே திருப்பி மனசி சொல்றா, எனக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு 40 பேர் தேவை. போலீஸ் மாதிரி சொல்றாரு, எனக்கு 40 பேர் சாரதுக்கு எனக்கு கேலா. இந்த நேத்து முந்தின நாள் தொழிற்சங்க போராட்டத்தில் அவங்களுக்கு கண்ணீர் போய் அடிக்கிறதுக்கு மட்டும் 4000க்கு மேல போலீஸார் நிற்கிறான். 40 பேர் கொடுக்கலான்னு போலீஸ் மாதிரி சொல்றாரு, அதுவும் இந்த வாக்குச்சீட்டு அச்சிடுகிறது. இந்த கதை எங்க போய் சொல்ற? சட்டம் அதிபர் சொல்றாரு, தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நான் நீதிமன்றத்துக்கு ஆஜராக மாட்டேன் அவர் சொல்றார். இப்படி சட்டம் அதிபருக்கு பின்னால, கவர்மெண்ட் பிரிண்டருக்கு பின்னால, பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு பின்னால இருக்கிறது எந்த மர்ம நபர் என்றது இந்த எல்லாருக்கும் தெரியும். என்ன அவரா அடுத்து தொப்பியை போட்டுக்கிட்டார் பார்லிமெண்ட்ல வந்து? ஏண்டா தேர்தல் நடத்துறது, தேர்தல் திகதி இருக்கணுமே, தேர்தல் தேதி இல்லையே என்று சொல்றாரு மனுஷன். ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர் ஒருவரை நேற்று நான் தொலைபேசியில் எடுத்தேன், என்ன பாப்பா உங்களோட ஜனாதிபதிக்கு நடந்திருக்கு, உங்களோட நண்பருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் சும்மா வந்து வாயை போட்டு விட்டு சபையை கூட பின்னிக்கார் மனுஷன், சும்மா இருக்கலாம் தானே? இப்ப அவர் ஜனாதிபதியா இருக்கத்தை நம்ம வேணாம்னு சொன்னோமா? இருந்துட்டு போங்களேன். ஆனா இந்த தேர்தலை நடத்துங்கோ, இல்லாட்டி இங்க எத்தனை தேர்தல் எதையா ஒண்ணு நடத்துங்களேன். லேசான விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தலாம், முதல்ல பார்லிமெண்ட் நடத்துங்க, கலையுங்களேன், இப்ப கலைக்கலாம் தானே?